நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலில் உடல் நலம் காக்கும் அறிவொளி தகவல்களில் நாம் இன்று காணப்போவது சூப்பர் பிரெயின் யோகா என்றழைக்கப்படும் தூப்புக்கரணம் போடுவதன் பயன்கள். நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற தூப்புக்கரணம், நம் மூதாதையர் கண்டுபிடித்த அரிய உடற்பயிற்சிக்கலை இந்த தூப்புக்கரணம். இருப்பினும் இன்று நிலை என்ன? நாம் பள்ளிகளில் அவற்றை மறந்துவிட்டோம். எந்த ஆசிரியரும் இதை செய்ய சொல்வதில்லை. அவருக்கு தெரிந்தால்தானே செய்ய சொல்வார், அவர் சொல்லிக் கொடுப்பார். கோவில்களில் இப்போது நாம் தோப்புக்கரணம் இடுவோரை காண்பதே மிக அரிதாகிவிட்டது. எல்லோரும் இப்போது வேகமாக உலகின் விளம்பர தூதர்களாக மாறி கோவிலில் விநாயகர் சன்னதி முன் கால்களை சற்றே வளைத்து கொண்டு கைகளை மடக்கி தலையின் முன்புறம் குட்டி கொண்டு நகர்ந்து விடுகிறார்கள். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தோப்புக்கரணமாக மாறிவிட்டது. நம் முன்னோர் சொன்னபோது அலட்சியப்படுத்திய நாம் இன்று வெள்ளைக்காரன் சூப்பர் பிரெயின் யோகா என்று நம்மிடமே கொண்டு வந்து இந்த யோகா உங்கள் மூளையின் இரு பக்கங்களையும் செயல்பட வைக்கும், உங்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்கும், பெண்களின் பிரசவம் எளிதாக்கும், அல்சைமர் ஆட்டிசம் போன்ற நோய்கள் எல்லாம் சரியசெய்யலாம் என்று விளம்பரம் செய்து பொருளிட்டுகிறார்கள். இந்த யோகாவை நாம் தான் வளர்க்க வேண்டும். யோகாவை வளர்ப்போம். கோவில்களில் தோப்புக்கரணம் போடச் சொன்னது நம் முன்னோர்கள்தான். ஆம், அவர்கள் வழி வழியாக இது போன்ற நிறைய விஷயங்களை நமக்கு வாழ்க்கை நியதிகளாக வகுத்து சென்றிருக்கின்றனர். கோவில்களில் போடப்படும் தோப்புக்கரணம் என்பது நம் முன்னோரின் உடல் அறிவியல். இன்னும் நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டாத எத்தனையோ விஷயங்களை கோவில்களில் நாம் செய்யும் நடைமுறைகளாக மாற்றி வைத்திருக்கின்றனர் நம் மூதாதையர்கள். தோப்புக்கரணம் என்ற ஒற்றை பயிற்சி அனைத்து வகை உடற்பயிற்சிக்கும் முன்னோடியாக விளங்குகிறது. மேலும் உடற்பயிற்சி செய்யாவிடனும் அல்லது தெரியாவிட்டாலும் நீங்கள் தினமும் தோப்புக்கரணம் போட்டு வந்தால் போதும். பள்ளிகளில் ஆசிரியர்கள் பாடங்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ளாத மாணவர்களை எப்படி தோப்புக்கரணம் போடச் சொல்கிறார்கள் என்று தெரியுமா? இடது கையை மடக்கி இடது பெருவிரலால் வலது காது மடலின் நுனிப்பகுதியை பிடித்து வலது கையை மடக்கி வலது கை பெருவிரலால் இடது காது மடலின் நுனியை பிடித்து கொண்டு இரு கால்களையும் மடக்கி முதுகை வளைக்காமல் நேராக உட்காரும் நிலையில் இந்த தோப்புக்கரணம் போட வேண்டும். எத்தனை முறை போடலாம் அது ஆசிரியரின் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் அவர் சொல்லும் வரை நிறுத்தக்கூடாது. பொதுவாக எல்லோரும் படிக்காத மாணவர்களுக்கு இது ஒரு தண்டனை என நினைப்பார்கள். அது தவறு. மாறாக அந்த மாணவர்களே பின்னர் வகுப்பில் முதல் மாணவர்களாக வர வேண்டும். அதற்காகவே ஆசிரியர்கள் நல்ல எண்ணத்தில் அதை செய்ய சொல்கிறார்கள். தோப்புக்கரணம் போடுவதால் மாணவர்கள் உடலில் உண்டாகும் மாற்றங்கள் என்னென்ன தெரியுமா? மந்தமான மனநிலையுள்ள மாணவர்கள் மூளை செயல்திறன், அவர்கள் காது நுனிகளில் தொடுதல் மூலமாக பயிற்சிகளினால் மூளை நினைவு செல்களின் வளர்ச்சி தூண்டப்பட்டு நினைவாற்றல் சக்தி ஞாபக சக்தி அதிகரிக்கிறது, நினைவை அதிகரிக்கும். தொடர்ச்சியாக செய்ய செய்ய மூளை சுறுசுறுப்படைகிறது. விழிப்படைந்த நினைவு செல்களின் ஆற்றலால் மாணவர்களின் நினைவாற்றல் மேலோங்கி அவர்கள் பாடங்களில் சிறப்பாக விதத்தில் தேர்ச்சியாகின்றனர். மேலும் செயல்திறன் மிக்க மூளையின் ஆற்றல் மூலம் மாணவர்களின் தேவையற்ற எண்ணங்கள் நீங்கி அவர்களின் லட்சியங்கள் இலக்கு கோள்களின் அடைய இலக்கையடைய தினசரி அவர்கள் செய்யும் தோப்புக்கரணம் உதவி செய்கிறது. இதற்காகத்தான் ஆசிரியர்கள் மந்தமான மாணவர்களை அறிவாற்றல் மிக்க மாணவர்களாக ஆக்கவே தோப்புக்கரணம் செய்ய சொன்னார்கள் என்று அறிய முடிகிறது அவங்களால். தோப்புக்கரணம் போடும் முறை. தோப்புக்கரணம் போடும்போது வலது கை இடது காதின் கீழ் பகுதியையும் இடது கை வலது காதின் கீழ் பகுதியையும் சற்று இறுக்கமாக அழுத்தி பிடித்து முழுமையாக உட்கார்ந்து எழ வேண்டும். சுமார் 5 வினாடிகள் முதல் 10 வினாடிகள் உட்கார்ந்து பின் எழ வேண்டும். தோப்புக்கரணத்தின் வகைகள். வலது கை இடது காதையும் இடது கை வலது காதை பிடித்து கால்கள் நீராக வைத்து செய்யலாம். வலது கை இடது காதையும் இடது கை வலது காதை பிடித்து கால் பின்னலாக வைத்து செய்வது குசா தோப்புக்கரணம். இருவர் சேர்ந்து செய்தல். தன்னுடைய காதை எதிராளி பிடித்தும் எதிராளியின் காதை தான் பிடித்தும் செய்யலாம். இது கடினமான முறை. எத்தனை தோப்புக்கரணம் போடலாம்?
நாள் ஒன்றுக்கு 15 முதல் 50 தோப்புக்கரணம் போடலாம். பெண்கள் கர்ப்ப காலம் மற்றும் மாதவிடை காலத்தில் இந்த முறையை பின்பற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முதல் முறையாக செய்பவர்கள் 5 முதல் 10-20 முறை பிறகு அதிகப்படுத்தி கொள்ளலாம். இந்த தோப்புக்கரணம் போடுவதால் கிடைக்கும் நன்மைகள். தோப்புக்கரணம் போடும்போது காதுகளின் முக்கிய புள்ளிகளை அழுத்தி பிடித்து உட்கார்ந்து எழும்போது காதில் அழுத்தி பிடித்த இடத்தில் மிகச்சிறிய அளவு அழுத்தம் மாறுபடும். 100% ஒரே அழுத்தத்தில் தோப்புக்கரணம் செய்ய முடியாது. அவ்வாறு தொடர்ந்து அழுத்தத்தில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கும்போது காதில் பிடித்து உள்ள இடத்தில் உள்ள நரம்புகளின் வழியாக பகுதிக்கான உடல் உறுப்பு தூண்டப்படுகிறது. காதுகளில் உள்ள அக்கு பஞ்சர் புள்ளிகள். காதுகளின் கீழ்ப்புறத்தில் முக்கிய உடல் உறுப்புகளின் நரம்பு மண்டலம் உள்ளது. இதனை அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர் புள்ளிகள் என அழைக்கப்படுகிறது. அவை இருதயம், மூளை, வயிறு, சிறுநீரகம், கண்கள், கீழ் மற்றும் மேல் தாடை, ஈரல், காதின் உட்புற பகுதிக்கு செல்லும் நரம்பு புள்ளிகள் உள்ளன. தோப்புக்கரணம் போடும்போது காதுகளின் முக்கிய புள்ளிகளை நாம் அழுத்தி பிடித்து உட்கார்ந்து எழும்போது காதின் அழுத்தி பிடித்த இடத்தின் மிகச்சிறிய அளவு அழுத்தம் மாறுபடும். 100% ஒரே அழுத்தத்தில் தோப்புக்கரணம் செய்ய முடியாது என்று நாம் பார்த்தோம். அவ்வாறு தொடர்ந்து அழுத்தத்தில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கும்போது காதில் பிடித்து உள்ள இடத்தில் உள்ள நரம்புகள் வழியாக பகுதிக்கான உடல் உறுப்பு தூண்டப்படுகிறது. இது மூளையின் செல்களை புத்துணர்ச்சி பெறச் செய்யும். தோப்புக்கரணம் போடும்போது மூளையின் முக்கிய மாற்றங்கள் நிகழ்கின்றன. இதனால் மூளை புத்துணர்ச்சியுடன் செயல்பட ஆரம்பிக்கிறது. மூளையின் வலது மற்றும் இடது பகுதி சமமான தூண்டுதல் அடைகிறது. மேலும் மூளைக்கு செய்திகளை பரிமாற்றம் செய்யும் காரணிகள் வலுப்பெறுகின்றது. இந்த எளிய உடற்பயிற்சியின் மூலம் மூளையின் நியூரான் செல்கள் புத்துணர்ச்சி அடைகின்றன என்பதை இயற்கை நவீன முறையில் பலவித கருவிகள் கொண்டு ஆய்வு செய்த அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய மருத்துவ நிபுணர்களாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இன்றுதான் கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் நம் முன்னோர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை கண்டறிந்து நாம் அறியாமல் நம்மை தோப்புக்கரணம் போட வைத்துள்ளனர். இது நாம் எத்தனை ஆண்டுகள் முன்னோக்கி சென்று கொண்டுள்ளோம் என்பதற்கு மிகவும் தெளிவாக விளக்குகிறது. இதன் பயன்களின் முதன்மையானது ஆட்டிசம் நோயை குணமாக்குவது. ஆட்டிசம் என்பது குழந்தையின் மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் வளர்ச்சி குறைபாடு. மன இறுக்கம் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட தோப்புக்கரணம் போடுவதால் குணமாவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சியை தினமும் 5 நிமிடம் செய்தால் வியக்கத்தக்க பலவித மாற்றங்களை காணலாம். மூளையை பலப்படுத்தும் தோப்புக்கரணம். இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்து கொண்டு உட்கார்ந்து எழுகையில் மூளையின் இரு பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக செல்வதால் மூளை பலமடைகிறது. நினைவாற்றல் அதிகரிக்கும். தொடர்ச்சியாக செய்ய மூளை சுறுசுறுப்படைகிறது. விழிப்படைந்த நினைவு செல்கள் ஆற்றலால் மாணவர்களின் நினைவாற்றல் மேலோங்குகிறது. இதற்காகத்தான் ஆசிரியர்கள் மந்தமான மாணவர்களை அறிவாற்றல் மிக்க மாணவர்களாக ஆக்கவே தோப்புக்கரணம் போடச் சொன்னார்கள். மந்த நிலையை குணமாக்கும். ஆர்வமில்லாத மாணவர்கள் சமயத்தில் காதுகளை பிடித்து திருகுவார்கள். அதுவும் இதே பலன்களைத்தான் செய்தார்கள். தோப்புக்கரணம் என்பது ஒரு திறவுகோல். மனிதனின் மந்தநிலையை நீக்கி அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தரும் என்பது உறுதி. மாணவ மாணவிகள் கட்டாயம் தோப்புக்கரணம் போட்டால் அவர்களது மூளை சுறுசுறுப்பாகி படிப்பது மனதில் நன்கு பதியும். மனதில் புதிய சிந்தனையும் பிறக்கும். விநாயகர் தரிசனம். பரீட்சைக்கு குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவன் தோப்புக்கரண பயிற்சியின் பின் நல்ல மதிப்பெண்களை பெற்றதாக கூறுகிறார். பரீட்சைக்கு செல்லும் முன்பு விநாயகரை தரிசிக்க செல்வதற்கு காரணம் இதுவே. சூப்பர் பிரெயின் யோகா என்று அழைக்கப்படுகிறது. சூப்பர் பிரெயின் யோகா தோப்புக்கரணம். இந்த யோகா மூளையின் இரு பக்கங்களையும் செயல்பட வைக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அல்சைமர், ஆட்டிசம் போன்ற நோய்களை எல்லாம் சரி செய்யும். ராஜ உறுப்புகளை பலமாக்கும் தோப்புக்கரணம். காது மடல்களை பிடித்து தோப்புக்கரணம் போடும்போது உடலின் எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கு ஒரு தூண்டுதல் அடைகிறது.
சோலியஸ் தசை இயக்கம். நம் கால் பகுதியில் சோலியஸ் என்னும் தசை உள்ளது. உட்கார்ந்து எழும்போது காதில் உள்ள சோலியஸ் என்னும் தசை இயங்க ஆரம்பிக்கிறது. சோலியஸ் தசையால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகும். இடுப்பு மூட்டு வலி வராமல் தடுக்க உதவும் தோப்புக்கரணம். தோப்புக்கரணம் போடுவதால் இடுப்பு மூட்டில் உள்ள ஜவ்வு எலும்பு தசைகள் வலுவடைய செய்து மூட்டு வலி இடுப்பு வலி வராமல் பாதுகாக்கிறது. உடல் தொப்பையை குறைக்க உதவும் தோப்புக்கரணம். தினமும் காலையில் 100 மில்லி சுடு தண்ணீர் வெதுவெதுப்பாக குடித்துவிட்டு 100 முதல் 200 தோப்புக்கரணம் போடுவதால் உடல் இறுகி தொப்பை கரைந்து உடல் எடை குறையும். இப்போது சொல்லுங்கள், தோப்புக்கரணம் ஒரு திறவுகோள்தானே? மனிதனின் மந்த நிலையை நீக்கி அவனுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தர முன்னோர்கள் விட்டு சென்ற வரம். தோப்புக்கரணம் பெரியவர்களுக்கு என்ன நன்மை செய்யும் என்று கேட்டால், புதிய ஆற்றல். தினமும் அதிகபட்சம் 5 நிமிட நேரம் தோப்புக்கரணம் செய்து வந்தால் மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராக சென்று உடலின் ஆற்றல் நிலை தூண்டப்பட்டு ஞாபக சக்தி அதிகரிக்கும். உடலில் புத்துணர்ச்சியும் செயல்களின் ஊக்கமும் உண்டாகும். மனதில் ஏற்படும் மன அழுத்தம் மனச்சோர்வு விலகும். மேலும் உடல் கை கால் தசைகள் எல்லாம் இறுகி உடல் வலுவாகி விளங்கி ஆரோக்கியமாக வாழலாம். நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் இன்றைய பதிவில் தோப்புக்கரணம் போடுவதன் பயன்கள் என்னென்ன என்று பார்த்தோம். தோப்புக்கரணம் எவ்வாறு போட வேண்டும், எப்போது போட வேண்டும் என்று பார்த்தோம். யார் யார் தோப்புக்கரணம் போடக்கூடாது என்றும் பார்த்தோம். இந்த பயனுள்ள தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவு சம்பந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். தோப்புக்கரணமானது 5000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டு சடங்கு என்னும் முறையில் கோவில்கள் முன்னால் நாம் செய்து வருவதற்கு உருவாக்கப்பட்டன. இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலில் பதிவிடவுள்ளோம். எனவே நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும். மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும்.